வணக்கம் நண்பா. நடிகர் விஜய் தற்போது இயக்குனர் வம்சி இயக்கத்தில் வாரிஸ் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு தளபதி காதல், காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் என குடும்ப பின்னணி நிறைந்த கதையில் நடித்து வருகிறார். வாரிசு படத்தில் விஜயுடன் ராஷ்மிகா மந்தனா, பிரபு, பிரகாஷ் ராஜ் மற்றும் ஜெயசுதா ஆகியோர் இணைந்து நடித்து வருகின்றனர். இந்த படம் வரும் பொங்கல் அன்று ரிலீஸ் ஆக இருக்கிறது. மாஸ்டர் பட ஹிட்டை தொடர்ந்து நடிகர் விஜய் ஒப்பந்தமான திரைப்படம் வாரிசு. தளபதி விஜய்க்கு அடுத்தடுத்து கதையுடன் இயக்குநர்கள் காத்து கிடக்கின்றனர். இயக்குனர் கௌதம் வாசுதேவன் தளபதி விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கிவிட்டதாக கூறினார். மேலும் மங்காத்தா பட இயக்குனர் வெங்கட் பிரபு தளபதி விஜய்க்காக ஸ்கிரிப்ட் ஒன்றை ரெடி பண்ணி கொண்டிருப்பதாக சமீபத்தில் பேட்டி கொடுத்தார். ஆனால் தளபதி விஜய் வாரிசு படத்திற்கு பிறகு மீண்டும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் கைகோர்க்கிறார். ஏற்கனவே இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த மாஸ்டர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. லோகேஷும் மாஸ்டருக்கு பிறகு உலக நாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் விக்ரம் எனும் மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்திருக்கிறார். இதனாலேயே இப்போ தளபதி 67 படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. லோகேஷ் கனகராஜும் இந்த படத்திற்கான எல்லா வேலைகளையும் முடித்து விட்டார். இப்போது நடிகர் விஜய் வாரிசு பட ஷூட்டிங்கை முடித்துவிட்டு வருவதற்காக மட்டுமே லோகேஷ் காத்து கொண்டிருக்கிறார். பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தும் இயக்குனர் பட ஷூட்டிங்கிற்காக 3 இடங்களை தேர்வு செய்திருக்கிறார். அதன்படி தளபதி 67, மூணார், கோவா மற்றும் அரக்குவேலியில் படப்பிடிப்புகள் நடக்கும். வாரிசு படத்தில் இன்னும் பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் தான் மீதம் இருக்கிறது. வாரிசு பட ஷூட்டிங் முடிந்தவுடன் தளபதி விஜய் குடும்பத்துடன் லண்டனுக்கு செல்கிறார். 2 பிரேக்கிற்கு பிறகு தளபதி விஜய் 67 ஷூட்டிங்கில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி 67 கேங்ஸ்டர் கதையை மையமாக கொண்டது. இந்த படத்தில் சஞ்சய் தத், பிருத்விராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன் நடிக்க உள்ளனர். இந்த படத்தின் அப்டேட் இன்று வெளியாக உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.